Hi friends, welcome back to my channel. So, this video is going to be a thumbnail. So, there is an issue here. I have a frequent video request. This is one of the top requests. What is it? Double chin. There is a face with a lot of water accumulation. That's why the face is a lot of water accumulation. I have a lot of water. The reason is too much of sugar consumption. இல்ல salt consumption இருக்கலாம் இல்லனா வந்து ப்ராப்பரா வந்து ஃபேஸ்ல எந்த ஒரு மசாஜுமே பண்ணாம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாம இருந்தா கூட உங்களுக்கு வாட்டர் அக்யூமுலேஷன் கண்டிப்பா இருக்கும் இல்லனா டாக்ஸின்ஸ் வந்து சேரும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு பினீத் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகும் சோ அதை எப்படி வந்து ரிடூஸ் பண்றது அப்படின்றது தான் இன்னிக்கான வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சூப்பர் யூஸ்புல்லா இருக்கும் Especially வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து Amazonல வந்து 70% off போயிட்டு இருக்கு Great Indian Festival Sale போயிருக்கிறதுனால பியூட்டி அண்ட் ஃபேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து ஆஃபர் கொடுத்திருக்காங்க அதனால தான் இதுதான் ரைட் டைம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா வந்து டூ மச்சா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய வாட்டி நம்ம நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும் பட் இவ்வளவு ஆஃபர்ல வரதுனால ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் எல்லாமே சோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஏன்னா இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு பட் வந்து பிரைஸ் தான் எனக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்தது பட் இப்ப 70% ஆஃப்ல வந்து போட்டிருக்கிறதுனால இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா ஆயிடுது சோ நான் வந்து ஷேர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனலா எனக்கு யூஸ் பண்ணி எனக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கறது மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் யூஸ் பண்ணியும் இப்ப காமிக்கிறேன் உங்களாலேயே வந்து டிஃபரன்ஸ் கண்டிப்பா பார்க்க முடியும் சோ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டு ஸ்டார்ட் வித் உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல இருக்கிற தேவையில்லாத அந்த கழிவை வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த டாக்ஸின்ஸ் வந்து கம்மி பண்ணணும் இல்ல வாட்டர் அக்யூமுலேஷன் கம்மி பண்ணணும் இல்ல ஃபேட்டே உங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து மசாஜ் பண்ணாம உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா குறையாது ஏன்னா இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேஷியல் மசாஜ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாக்குறதுக்கு வந்து உங்க ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளம்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த கட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்கல்ப்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கல்ப் லுக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து மசாஜ் பண்ணும் போது மட்டும்தான் மசாஜ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எந்தெந்த பார்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு மேஜரா வந்து வாட்டர் அக்யூமுலேஷன் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா டபுள் சின் ஏரியால இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு சீக் ஏரியால இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மிடில் ஏரியால வந்து இருக்கும் மோஸ்டா நெத்தியில வந்து அந்த அளவுக்கு வராது பட் இந்த பர்டிகுலர் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபேட் இல்லைனா வந்து வாட்டர் அக்யூமுலேஷன் பிகாஸ் ஆஃப் சுகர் அண்ட் சால்ட்டுக்கு வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஏஜிங் ஏஜிங் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் நம்மளுக்கு வந்து டபுள் சின் வர்றதுக்கு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கல்ப் லுக் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கல்ப்னா கரெக்டா அந்த கட்டு வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா டீன்ஸ்ல இருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் ஃபேஸோட அந்த கட் எல்லாம் அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபேஸோட ஷேப் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் பட் போன் ஸ்ட்ரக்சர் அதே தான் இருக்கும் பட் உங்களுக்கு அந்த சதையோட அமைப்பு பிளஸ் உங்களுக்கு வாட்டர் அக்யூமுலேஷன் ஃபேட் அக்யூமுலேஷன்னால உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் ஏஜ் வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டர் அபவ் 30 இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஃபேஷியல் மசாஜ் அப்படின்ற போது நிறைய மசாஜஸ் இருக்கு பட் ஸ்டோன் பேஸ்டா வாங்குறது வந்து எப்பயுமே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க அது வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து தெரியும் நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஃபேஸ்ல தெரியற மாதிரி அது வந்து உங்களோட ஃபேஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டிஃபைன் பண்ணாது டபுள் சின் மட்டும் கிடையாது நல்லா வந்து ஃபேஸ்ல ஒரு க்ளோ கொண்டு வரும் உங்களுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நான் ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் ஃபேஸ் மசாஜ் பத்தி பேசும்போது சோ அதுல வந்து நான் இந்த இதை பத்தி போட்டிருக்கேன் ரோலர் இது வந்து ரோஸ் குவார்ட்ஸோட ரோலர் இதுதான் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் இப்ப நான் ஒரு கொஞ்சம் லேட்டஸ்டா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா இது குவாஷா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நான் இப்ப லேட்டஸ்டா வாங்கினேன் இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டான ப்ராடக்ட் நான் சொல்லுவேன் எஸ்பெஷலி ஃபார் டபுள் சின் அண்ட் டூ மச் ஆஃப் வாட்டர் அக்யூமுலேஷன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க ஏஜிங்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஸ்பெசிபிக்கா வந்து பிராண்ட்னு போய் வாங்கல அமேசான்ல வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன் சோ அதே தான் நான் உங்களுக்கு வந்து லிங்க்ல ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா அந்த லிங்க் மூலமா வந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களால நிறைய ஆஃபர் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி ரிவ்யூஸ் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க இது ரெண்டோட டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்ணதை உங்களுக்கு நான் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரோலர் வந்து நான் எப்ப யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து ரொம்ப வந்து வாட்டர் அக்யூமுலேஷன் இல்லாத மாதிரி இருக்கு நார்மலா தான் இருக்கு ஏன்னா மார்னிங் எழுந்தவொடனே எனக்கு தெரியும் மார்னிங் எழுந்தவொடனே அப்படியே வந்து உங்களுக்கு ஃபேஸே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்புன போல இருக்கும் அப்படின்னா நம்ம நைட்டு கண்டிப்பா வந்து நிறைய சுகர் இல்லைன்னா சால்ட் சாப்பிட்டுட்டு தான் படுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம்
சோ அப்படி இருக்கும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா இது மோஸ்டா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது யூஸ் பண்ணும் போது நீங்க வந்து லூப்ரிகேஷனுக்கு ஏதாவது போடணும், இதர் கிரீம் இல்ல ஆயில் அந்த மாதிரி போடணும். நான் என்ன யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்றேன். சில நேரத்துலதான் பாத்தீங்கன்னா ஃபேஷியல நீங்க பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணீங்கனாலே போறோம். இது வந்து நார்மலா உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, நீங்க ஃபேஸ்ல எதுவும் போட்டுருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க வந்து ரோல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ளோ ஆற மாதிரி இருக்கும். சோ இது வந்து ரோலர் வந்து நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹோல் டேல நீங்க எப்ப வேணா ஜஸ்ட் நீங்க வந்து அப்படியே உட்காந்துட்டே கூட நீங்க இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணிட்டே இருக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இதர் ஏர்லி மார்னிங் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு வந்து லூப்ரிகேஷனுக்கு ஏதாவது போகணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அலுவரா ஜெல் போட்டுட்டு அதுக்கு மேல கிளினிக் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு நல்லா வந்து அந்த லூப்ரிகேஷன் இருக்கும், ஸ்கின் வந்து இழுக்காம இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் நான் இப்ப போட்டிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கே நீங்களே பாருங்க, ஓரளவுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்துக்கோங்க, நான் ஜஸ்ட் ஒரு ரெஸ்டிங் பொசிஷன்ல இருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க நான் எப்படி செய்வேன் அப்படின்றத காமிக்கிறேன். இப்ப என்னோட ரெஸ்டிங் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த இடம் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பா இதை செஞ்சோடனே கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதை நீங்க டெய்லி பேசிஸ்ல செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும். உங்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் மெயினா இருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த சைடு மட்டும் செய்யறேன். சோ இந்த இடம் இருக்கு இல்லையா, சோ இந்த இடத்த தான் யூஸ் பண்ணணும் இந்த டபுள் சின் ஏரியாக்கு. இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடம் வந்து கொஞ்சம் தூக்குன போல இருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் 5 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி வந்து செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடம், நெக்ஸ்ட் வந்து இந்த இடம். அதுலயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா நீங்க வந்து கூகுள்ல தேடினீங்கனாலும் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு எந்தெந்த சைடு எந்தெந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. இப்ப நான் இதே இந்த பக்கமும் செஞ்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும், நல்லா ரெட்னஸ், அவ்வளோ வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்க கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. எஸ்பெஷலி வந்து டபுள் சின் இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யுங்க. நீங்க வந்து இந்த பக்கம் வச்சுட்டு ஃபுல்லா கீழே டுவர்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது நெக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து நான் பண்ணது கிடையாது. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க அக்யூமுலேஷன் இல்லாதனால நான் பண்ண மாட்டேன். கண்டிப்பா நீங்க செய்யலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எதர் அந்த இதுலயே கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா நீங்க கூகுள்ல பார்த்து எடுத்துக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க உங்க எதிரே தான் நான் பண்ணேன், அதனாலதான் ஸ்டாப் கூட பண்ணல வீடியோ. இப்ப நீங்க முதல்ல பார்த்ததுக்கும் இப்பக்கும் இந்த இந்த இடம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். சி பேசிக்லி என்னன்னா நம்ம வந்து நைட்டு, அதனாலதான் இப்ப நான் மார்னிங் எடுத்தேன் ஆக்சுவலி. சரி, செய்யாம மார்னிங் நம்ம வந்து பாக்கலாம் எழுந்துட்டு எப்படி இருக்கு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எழுந்தவொடனே ஆப்வியஸா எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் உப்புன போலதான் இருக்கும் ஃபேஸ். ஸோ அதனாலதான் செஞ்சு காமிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. எப்பயுமே வந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணும் போது இதை பண்ணிட்டு இந்த காதோரமா இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க, நான் அதே தான் ஃபாலோ பண்ணேன். நானா சொல்லல, கூகுள் என்ன இருந்ததோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் இந்த இடமும், இந்த இடம் பண்ணிட்டு நல்லா போய் எண்டில் போயிட்டு இப்படி ஒரு இது பண்ணணும். நீங்க வந்து நெத்தி பண்ணும் போது டுவர்ட்ஸ் அப்சைடு பண்ணணும். சோ எல்லாமே வந்து வெளியில போற மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு டாக்ஸின்ஸ், உள்ள வந்து இன்டர்னல் கொண்டு வர மாதிரி இருக்கக்கூடாது, வெளில வந்து அவுட்வேர்டா இருக்கணும், உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து அவுட்வேர்டா இருக்கணும். சோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல உங்களுக்கு நிறைய டபுள் சின் இல்ல,
உங்களுக்கு வந்து நார்மலா தான் இருக்கு, பட் உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ரோலர் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ரோலர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி வந்து அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து கொடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்ப வேணா யூஸ் பண்ணலாம், அதுல இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அழுத்தம் கொடுக்கணும், ஆனா வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அது கண்டிப்பா இருக்கும். பட் நீங்க இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு வந்து மைண்ட் அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் கொண்டு வரதுனால ஏதோ வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸிங்கா உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட நீங்க தாராளமா இது இந்த மாதிரி வந்து செஞ்சிட்டு இருக்கலாம். சோ கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இது இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ். இதோட சூப்பர் எஃபெக்டிவா இருக்குது ஜேட் ரோலர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் ட்ரை பண்ணல. சரி, இது ஃபர்ஸ்ட் நான் வாங்கிட்டேன் இந்த மாதிரி ரோஸ் குவார்ட்ஸ், அதனால நான் அதுக்கு வந்து சிமிலரா இருக்கட்டும் ஸ்டோன் அப்படின்றதுக்காக நான் வந்து கோஷாலையும் வந்து ரோஸ் குவார்ட்ஸ் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும் நீங்க ஜேட் ரோலர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவும் சூப்பரான வந்து ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. நான் ரெண்டுத்தோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. 70% ஆஃப் இருக்கு, மேக்ஸிமம் 70% ஆஃப் வரைக்கும் இருக்கு ஃபேஷன் அண்ட் பியூட்டியில அமேசான்ல. அது மட்டும் இல்லாம HDFC பேங்க் கார்டு வச்சு நீங்க பண்ணீங்கன்னா அடிஷ்னலா இன்ஸ்டன்ட் ஆஃபர் வேற அவங்க கொடுக்கறாங்க. சோ கண்டிப்பா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளவு ஆஃபர் இருக்கும் போது நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறது வந்து சாமர்த்தியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம எப்பயுமே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மசாஜ் செய்யும் போது பிளீஸ் நல்லா லூப்ரிகேட் பண்ணிட்டு நீங்க மசாஜ் செய்யுங்க. எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, அலுவரா ஜெல் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி வந்து நார்மலா என்ன மாய்ஸ்சரைசர் போடுறீங்களோ போடுங்க, பட் கிரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போடாதீங்க. கிரீம் பேஸ்ட் போட்டீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே வந்து சாஃப்டா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவு வந்து அழுத்தம் வந்து ஸ்கின்ல இருக்காது. அதனாலதான் நான் சூஸ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெல் பேஸ்டா இருக்கும். அது வந்து ஓரளவுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆறதுனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஸ்கின்ல அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ பிளட் ஃபுளோ வந்து நல்லா இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளினிக் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, இல்ல வந்து ஆலுவரா ஜெல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒத்துக்காத ஸ்கின்னுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஆலுவரா ஜெல் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்றீங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா குட் வைப்ஸ்ல வந்து குக்கும்பர் ஜெல் அது வந்து சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அமேசிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க அதை தடவிட்டு நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால சூப்பரான ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். இல்ல எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்கா, எனக்கு ஆயில், இப்ப நான் சொன்னது எல்லாமே ஆயிலி ஸ்கின்ல இருக்கிறவங்க யூஸ் பண்றது, பட் ரொம்ப ட்ரையா இருக்கு ஸ்கின் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆயிலே யூஸ் பண்ணலாம். ஆயில் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 டிராப் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நல்லா வந்து உங்க கையில வந்து இது பண்ணிக்கோங்க. அப்ப வார்ம் ஆயிடும், வார்ம் ஆயிட்டு அப்படி வந்து டேப் பண்ணுங்க, போட்டு தேய்க்காதீங்க ஆயில, ஃபுல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லா டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுங்க. உடனே இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்ப வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடும், சூப்பரா இருக்கும். அந்த ரிசல்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். பட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகணும், பிரைட்டன் ஆகணும் அப்படின்னா நீங்க குங்குமாடி தைலம் இருக்கு இல்லையா, இது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா லிப்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன், இல்ல ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன், லிப்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன், இல்லைனா வந்து அண்டர் ஐஸ் இங்க எங்கேயாவது யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஆயிலி ஸ்கின்னால நான் ஃபேஸ்ல யூஸ் பண்ணது கிடையாது. பட் வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. சாஃப்ரானோட ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபேஸ்ல பிரைட்டன் பண்ணும் உங்களுக்கு. சோ இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து மசாஜ் பண்ணலாம், அதுவுமே சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் செஞ்சு காமிச்சேன், சோ தட் உங்களுக்கே வந்து பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கே டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது நீங்க டெய்லி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நாட் ஓன்லி ஃபார் டபுள் சின், ஓவராலா வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் லைன்ஸ் இருக்கு, ரிங்கிள்ஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னா நல்லா பிளட் சர்க்குலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு ஃபேஸ், கொஞ்சம் ஹெல்த்தியா தெரியும் அவ்வளவுதான். அதே மாதிரி ஓபன் போர்ஸ் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஃபேஷியல் மசாஜ் பண்ணும் போது அதோட அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சின்னதா தெரியற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப பெருசா இருக்கும் ஓப்பன் போர்ஸ். சோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்க லிங்க் வந்து வழியா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் அதுல லிஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களோட ஸ்கின்னுக்கு எது வந்து சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட பட்ஜெட்டுக்கு எது வந்து மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், சோ தட் வரவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.